அக்னிபத். இந்த அக்னிபத் அப்படிங்கிற ஸ்கீம்னால் இந்தியாவில் நிறைய மாற்றங்கள், நிறைய பதட்டங்கள், நிறைய தீவைப்பு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அரங்கேறி வருது. சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் செய்தி ஊடகங்கள்லாமே தலைப்பு செய்தியாக இது மாறி நிற்கிறது. ஆர்மியினுடைய ஒரு ரிக்ரூட்மெண்ட் பிளான் இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லி பல நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்முடைய மத்திய அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிளான் அறிவித்தார்கள். அறிவித்த போது 17.5 வயதுலேருந்து 21 வயது அப்படின்னு சொன்னாங்க, 4 வருடம் வேலை அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு 17.5 வயதுலேருந்து 23 அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மத்திய துணை இராணுவப்படை மற்றும் அசாம் ரைஃபிள்ஸில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, 16 பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த பொதுத்துறை நிறுவனங்களும், அதே மாதிரி கடலோர காவற்படை இருக்குல்ல, இந்த கடலோர காவற்படையிலும் 10% அப்படிங்கிறது அக்னி வீரர்களுக்காக ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டோட்டலாக அக்னி வீரர்களை 25% அக்னி வீரர்கள் இராணுவத்தில் இணைக்கப்படுவார்கள். மீதம் இருக்கும் 75% இராணுவ வீரர்களில் அக்னி வீரர்கள் இந்த மாதிரியான வேலைக்கும் ட்ரை பண்ணலாம். இது போக இன்னும் பல வேலை வாய்ப்புகள் அக்னி வீரர்களுக்காக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. போராட்டம் நீடிக்குமா இல்லை இந்த நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி போராட்டம் இத்துடன் முடித்து வைக்கப்படுமா, எதிர்பார்ப்புகள் ஏராளம் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டின் அவர்கள் பேசின பேச்சு தான். கிட்டத்தட்ட 73 நிமிடம் பேசினவர் ஒரு வார்த்தையை சொன்னார், ஐயா இந்த அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறது ரஷ்யாவினுடைய ஒரு பண்பு கிடையாது. நான் ரஷ்யாவாகிய நான் அணு ஆயுதத்தை போட்டு ஒரு நாட்டை அழிப்பேன் அப்படின்னு சொல்லலை, ஆனால் என்கிட்ட அணு ஆயுதம் இருப்பதை யாரும் மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்களா என்னை ஃபோர்ஸ் பண்ணாதான் நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேனே தவிர, நானாக வாண்டடாக வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது அந்த ட்விஸ்ட். அது மட்டும் கிடையாது, மேற்குலக நாடுகள் வந்து இந்த யுத்தத்தை எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சுருக்காங்களே தவிர, நாங்களாக இதை விரும்பி செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் சேர்க்கப்படுமா வேண்டாமா, அப்படி சேர்ந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள்ட்ட கேட்கும்போது புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, ஏய் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உக்ரைன் சேருவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் சேருறதுனால நிறைய விதமான நன்மைகள் அந்த நாட்டுக்கு கிடைக்கும், உக்ரைன் மக்களுக்கு கிடைக்கும், அது உக்ரைன் மக்களுடைய முடிவு. அதில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா மேற்குலக நாடுகளுடைய ஒரு காலனி நாடாக தான் உக்ரைனால் இருக்க முடியும். ஆனால் நேட்டோ போன்ற இந்த மாதிரி இராணுவ அமைப்பில் சேர்வதால் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெளிவு பெற புட்டின் அவர்களுடைய மனதில் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அடுத்ததாக உக்ரைனுடைய ஜெலென்ஸ்கி அவர்கள் தான், அப்பா நம்ம ஜெயிச்சிரும், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மைக்ரோவேவ் அப்படியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரண்ட்லைன் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை சந்தித்து கொண்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. போரிஸ் ஜான்சன் அவர்கள் இன்னொரு உறுதியை கொடுத்திருக்கிறார், பல வருடங்கள் இந்த யுத்தம் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எப்படி போனாலும் பரவாயில்ல உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறது தான் போரிஸ் ஜான்சன் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு வாக்குறுதி. ஆனால் எத்தனை நாட்களுக்கு போரிஸ் ஜான்சன் அவர்கள் யூகேல இருப்பார், இதே பொசிஷனில் இருப்பார் அப்படிங்கிறதுலாம் வேறொரு கேள்வி தான். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இந்த உக்ரைன் அப்படிங்கிறது உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போதே இன்னொரு செய்தியும் வெளியானது, அதாவது கிரே லிஸ்ட்லேருந்து எஃப்ஏடிஎஃப் பாகிஸ்தானை வெளியேற்றப் போகிறார்களாமே அப்படிங்கிறது தான். ஆனால் எஃப்ஏடிஎஃப்லேருந்து உடனே பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்லேருந்து வெளியேற்றவில்லை. அக்டோபர் மாதம் நேரடியாக விசிட் அப்படிங்கிறது இருக்குது, இந்த எஃப்ஏடிஎஃப் அமைப்பினுடைய நேரடி விசிட் இருக்குது. அதன் பிறகு பாகிஸ்தான் என்னென்ன செஞ்சுருக்காங்க, என்னென்ன செயல் அப்படிங்கிற பட்டியல் எடுக்கப்படும். அதன் பிறகு தான் பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்லேருந்து தூக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவை எடுப்பார்கள். ஸோ இப்போதைக்கு பாகிஸ்தான் பிளாக் லிஸ்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிகிறது. ஆஃப்ரிக்காலையும் பிரைன் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது, 90% இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இளைஞர்கள் அங்கேருந்து வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆல்ரெடி இந்த பிரைன் ட்ரெயினை பற்றி நம்ம இலங்கையில் பார்த்துருக்கோம், ஏன்னா இலங்கையில் மறுபடியும் ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருப்பதாகவும், அங்கே பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா சீக்கிரமாக நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் பணம் இல்லாமல் இருக்குது, 5 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் தான் இருக்குது, ஸோ இன்னும் பல விஷயங்கள் உதவிகள் எங்களுக்கு கிடைச்சாதான் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இலங்கை சொல்வதை இன்னும் எந்த நாடுகளும், இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுகளும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ஸோ இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து இலங்கை மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இலங்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரத்திலிருந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்லாட்டி பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலகம் இப்படிங்கிறது திறக்கப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் திறக்கப்படுவதால் நிறைய விதமான பெட்ரோல் டீசல் எல்லாமே செலவாகுது. ஸோ அது இல்லாமல் ஆன்லைன்லேயே எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன்லேயே படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் இருப்பதாக கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை, பட் இந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியினுடைய, இலங்கை அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அடுத்து
அடுத்ததா ஆப்கானிஸ்தான் தலைநகரம் காபூலில் நடந்த மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு தான். சிக் கோயிலில் குண்டு வெடித்திருப்பதாகவும் இரண்டு சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அது கூடவே இன்னும் ஆப்கானிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. தாலிபன்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் தெஹ்ரிகி தாலிபன்கள் இடையே அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கைகூடி இருக்குப்பா. எவ்வளோ நாட்கள் அப்படின்னு இல்லை, ரொம்ப நாட்களுக்கான அமைதி ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆப்கானிஸ்தான்லேருந்து இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு, எங்கள் நாட்டில் பசி பட்டினி அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது, உலக நாடுகள் சீக்கிரமாக தாலிபன்களை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்கே அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற தாலிபன்கள் அடுத்ததாக இங்கே இஸ்லாமிய பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முழுமையாக அவர்களை மூடிக்கொள்ள வேண்டும், அப்படி இல்லைன்னா அவங்க விலங்குகளுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு போஸ்டெல்லாம் ஒட்டி பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும், பெண்கள் அதற்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறதும் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்பட்ட ஹீட் வேவ் அப்படிங்கிறதுலாம் பிரான்ஸ் வரை ரொம்பப்பெரிய அளவில் பாதிப்படையும் சொல்லிருக்காங்க. ஒரு இடத்துல ஹீட் வேவ் அப்படினு சொல்லி பாக்கும்போது பங்களாதேஷ்ல மிகப்பெரிய ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, அதுல 28 நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும், இந்தியால சில இடங்களிலும் ஃப்ளட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியா பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அவங்களுடைய ராணுவத்தை அழைத்து இருக்கிறார்கள் இந்த ஃப்ளட்ல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அப்படிங்கிற செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஜெட் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது, இரண்டு பைலட்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த விதமான சின்ன சின்ன காயங்களுடன் உயிர் சேதம் எதுவுமே இல்லை, தப்பித்துக் கொண்டார்கள், இது வந்து எதேச்சியாக நடந்ததுதான், டெக்னிக்கல் ஃபால்ட் தானே தவிர வேற எந்த இதற்கு பின்னால் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஜோர்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நேட்டோ படையினுடைய கூட்டமைப்பில் நானும் பங்கு பெறப் போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஜோர்ஜியா அப்படின்னு சொல்லும்போது கிரீமியா ஜோர்ஜியாலாம் ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தது, அவர் காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி ஜோர்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நேட்டோவில் போய் அவர் எங்கே என்ன பேச போகிறாங்க, நேட்டோவினுடைய முடிவுகள்
ரஷ்யா செய்வது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிப்பா, இங்கிருந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய தானியங்களை அப்படியே கொண்டு சிரியா நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் உக்ரைன் சார்பாக பல நாடுகளிடையே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தானியங்களை வைத்து மிகப்பெரிய அளவு ஒரு புரட்சியை, ஒரு போரை செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த பல தலைவர்களும் வைத்திருக்கிறார்கள். பைடன் அவர்கள் பைக்லேருந்து சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. காலில் சின்னதாக அடியாம், பெரிய அளவு அடி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் இன்றைய செய்தியாக மாறியிருக்கிறது. ஜெர்மனில் கேஸினுடைய அளவு, அதாவது இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது இப்போது ரஷ்யா நார்ட் ஸ்ட்ரீம் வழியாக அதிக அளவு கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான்ப்பா இருக்குது, ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்மனிக்கு தேவையான இயற்கை எரிவாயுவை வேறு எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படிங்கிற பிளான்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனால் ரஷ்யா கொடுத்த அளவு ஜெர்மனிக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதும், ஜெர்மனி வழியாக பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருந்த இந்த இயற்கை எரிவாயு அப்படிங்கிறதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் ரஷ்யாவினுடைய கேஸ்ப்ரோம் நிறுவனம் அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50% இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது கொடுப்பதை நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம், டெக்னிக்கல் கில்ச்சஸ் தானே தவிர இதன் பின்னால் எந்த அரசியலும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, இல்லை இல்லை எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஜெர்மனியுடைய சான்சலர் ரஷ்யாவினுடன் எப்போதுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். பல நாடுகள் அதற்கு முயற்சியை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னைக்கு மறுபடியும் சீனா ரஷ்யா அந்த தலைவர்கள் பேசிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜி ஜின்பிங் அவர்களும் புட்டின் அவர்களும் என்ன பேசிக் கொண்டார்கள் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த கால் இருந்தது அப்படிங்கிறதும் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. ஆம்பர்ஹர்ட் அப்படிங்கிறவங்க, ஜானி டெப், ஆம்பர்ஹர்ட், இவங்களை பற்றியே இப்போ நிறைய இன்டர்வியூ எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஜானி டெப் மீது எனக்கு பெரிய அளவு எந்த விதமான இப்போ விரோதம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆம்பர்ஹர்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பல விதமான செக்ஷுவல் டார்ச்சர் ஏதாவது இருந்ததா அப்படிங்கிறத கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆம்பர்ஹர்ட் சொல்லியிருக்காங்க, எனக்கு அதை பேசுறதுக்கே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போது வைரலாக பல நபர்களாலும் பரப்பப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் ரஷ்யாவினுடைய நிலக்கரியை வாங்கி வருவதாகவும், கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்டில் இந்தியாவுக்கு ரஷ்யா நிலக்கரியை கொடுத்து வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஸோ இந்தியாவுக்கு இப்போது நிலக்கரியும் எங்கேருந்து வருதான், ரஷ்யாவிலேருந்து வருதான். ஆல்ரெடி நம்ம கச்சா எண்ணெய் ரஷ்யாட்டிருந்து கூடுதலாக வாங்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் 3% மட்டுமே கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 25-30% கச்சா எண்ணெய் இப்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டியது தான். பிட்காயின் யார்ப்பா இந்த பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டது, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் கிட்டத்தட்ட 18 மாதங்கள் பிலோவுக்கு போயிடுச்சாமேப்பா, அதே மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாமே அடி வாங்குதேமாப்பா, கொஞ்சம் பார்த்து உசாராக இருங்கய்யா, தங்கத்தினுடைய விலை வேற குறைஞ்சிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட்டில் என்னமோ நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுடைய பணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே அக்னிபத் அப்படிங்கிறது தான். அக்னிபத்தில் இப்போ அரசாங்கம் கொஞ்சம் அடுத்த கட்ட முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த முடிவை தீர யோசியுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்கே உங்களுடைய கருத்து. அக்னிபத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்ருக்கோம், ஏன்னா நம்முடைய நாட்டுக்கு மிக முக்கிய தேவையான
இல்லை தேவையில்லாத, இப்படி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டினுடைய செக்யூரிட்டி தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அக்னிபத் அப்படிங்கிறது நல்லதா கேட்டதா, அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எப்படி இருக்குது, அந்த முடிவுகளிலிருந்து வேறு என்ன சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அதை பற்றி மேலும் விவரங்களை நம்ம தமிழ் விதை அப்படி இல்லைனா தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.